புதுயுகம் நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி நுரையீரல் மண்டலத்தில் ஏற்படுகின்ற நோய்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் சிஓபிடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை பார்த்தோம் ஆஸ்துமாவை பற்றி பார்த்தோம் எம் சொல்லக்கூடிய நுரையீரல் முழுவதும் சீழ் வரக்கூடிய நோயை பற்றி பார்த்தோம் இன்றைக்கு உலகத்தையே பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு நுரையீரல் நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய லங் கேன்சர் இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான நுரையீரல் மண்டல புற்றுநோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடுகளில் முதல் பத்து இடத்தில் இந்தியா இருப்பதை நம்ம பார்க்குறோம் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் குறிப்பாக புற்றுநோய் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் சொல்லப்பட்டாலும் புகையிலை பழக்கங்களும் நேரடியாக புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கங்களும் பக்கவிளைவு ஏற்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன் சொல்லக்கூடிய நேரடியாக தொழிற்சாலைகளில் உடலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இடங்களில் வேலை பார்ப்பதும் பரம்பரையாக ஏற்படுவதும் இன்றைக்கு மிகப்பெரிய காரணங்களாக பார்க்கப்படுகிறது பூமியிலிருந்து வரக்கூடிய சில வகையான வாயுக்கள் அதே போல் தண்ணீரிலிருந்து வரக்கூடிய சில வகையான வேதியியல் பொருட்கள் உதாரணத்துக்கு ஆர்சனிக் சம்பந்தப்பட்ட மெர்க்குரி சம்பந்தப்பட்ட கேடியம் சம்பந்தப்பட்ட யுரேனியம் சம்பந்தப்பட்ட இந்த கனிமங்கள்லாம் பூமியில் மிக குறைந்த அளவே இருந்தாலும் கூட சில நேரங்களில் தெரிந்தோ தெரியாமலோ அதோட எக்ஸ்போஷர் நமக்கு அதிகமாகும்போது நாம் பார்க்கின்ற நமக்கு ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு நோயாக இந்த நுரையீரல் புற்றுநோய் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் நுரையீரல் புற்றுநோய் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்ம புரிந்து முடியும் முதலாவது புரிதல் அப்படிங்கிறது உடல் எடை வேகமாக குறைந்து கொண்டே வருவது எவ்வளவோ முயற்சி செய்கிறோம் திடீர்னு பார்த்தா ஒரு மாதத்தில் பதினைந்து கிலோ பதினெட்டு கிலோ குறைந்து விட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது ஒரு நிரந்தர வறட்டு இருமல் எப் காலை ஆரம்பிப்பது முதல் இரவு இரவு படுக்கின்ற வரை எப்பொழுது ஏற்படுகிறது அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஏற்படுகின்ற வறட்டு இருமல் ஆரம்பிக்கின்ற நேரங்களில் சில இருமல் சார்ந்த மருந்துகளை நாம் கொடுக்கும்போது அவை ஓரளவு கட்டுக்குள் வருவதை பார்க்க முடியும் ஆனால் நேரம் ஆகாமல் ஆக அந்த இருமல் குறையாமல் நம்மை சிரமப்படுத்தி கொண்டே இருக்கிறத பார்க்க முடியும் மூன்றாவது மிக மிக கடுமையாக நுரையீரலை ஏற்படுகின்ற மூச்சு வாங்குகின்ற ஒரு தன்மை ஒரு அரை மணி நேரம் நடந்த நடந்த ஒரு ஆரோக்கியம் போய் ஒரு ஐந்து நிமிடம் நடந்தால் கூட மூச்சு வாங்கக்கூடிய ஒரு சூழல் நான்கு எப்பொழுதுமே ஒரு லேசான காய்ச்சல் இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒரு லேசான காய்ச்சல் ஐந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நாம் உணரக்கூடிய உணராமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சிரித்தால் கூட நுரையீரல் பகுதிகளில் ஒரு கடுமையான வலி இந்த பக்கம் அந்த பக்கம் கட்டில் திரும்பி படுக்கிறோன்னா கூட ஏதோ நுரையீரலில் இருக்கக்கூடிய மிக கடுமையான ஒரு வலி இருப்பதை பார்க்க முடியும் ஆறு இருமும்போதோ போதோ சளி வரும்போதோ சில நேரங்களில் ரத்தம் கலந்து வருவதை பார்க்க முடியும் அல்லது வெறும் ரத்தமே சளியாக வருவதை பார்க்க முடியும் ஏழு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு விஷயம் திடீரென்று பார்த்தா ஒரு நாளைக்கு எட்டு முறை பத்து முறை கடுமையாக பேதி ஆகுது போல சளி கலந்து மலம் வெளியேறிக்கொண்டே இருப்பதை பார்க்க முடியும் எட்டு சிஓபிடி போல அறிகுறியோ அதாவது நுரையீரல் செயலிழப்பு போல அறிகுறியோ அல்லது நேரடியாக நுரையீரல் முழுவதும் தண்ணி கோர்த்து கொண்டு கடுமையான வழிகள் உண்டாகி விடுவதை பார்க்க முடியும் ஒன்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் நாம் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு பெரும்பாலும் நோயாளிகள் தமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கின்ற புரிதல் எப்பொழுது ஏற்படும்னா இருபத்தி நான்கு மணி நேரம் கடுமையான வீசிங் இருப்பது நு மூச்சு விட முடியாத அளவுக்கு மூச்சு இழுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சூழல் பத்தாவது அறிகுறி நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான் நுரையீரலில் ஏற்படுகின்ற பாதிப்பு உடல் முழுவதும் பரவி உடல் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவது இந்த பத்து அறிகுறிகள் நமக்கு இருக்கும்போது அந்த முதல் ஐந்து அறிகுறிகள் நான் சொன்ன அறிகுறிகள் இருந்தாலே உடனடியாக மருத்துவரை சந்தித்து ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நுரையீரல் சார்ந்த புற்றுநோய்களை குணப்படுத்துவதற்கு இன்றைக்கு இயற்கை மருத்துவம் மற்றும் நவீன மருத்துவம் சார்ந்த ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு வரும்போது அந்த ப்ராக்னோசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு நிறைய நோயாளிகள் நுரையீரல் புற்றுநோயோடு வரும்போது அவர்களுக்கு ஒருங்கிணைந்த மருத்துவம்னு சொல்லக்கூடிய இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பயன் அளிக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இன்றைக்கு கீமோ சம்பந்தப்பட்ட ரேடியோ தெரப்பி சம்பந்தப்பட்ட சில சிகிச்சைகள் அளிக்கப்பட்டாலும் கூட ஒருங்கிணைந்த மருத்துவம் அப்படின்னு வரும்போது அது மிகப்பெரிய அளவில் நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொண்டு வரதை பார்க்க முடிகிறது ஏர்லி டயக்னோசிஸ் அப்படின்னு வரும்போது பெட்டர் ப்ராக்னோசிஸ்ன்னு சொல்லுவோம் சீக்கிரமாக நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நாம் புரிந்து கொண்டோமையானால் குணப்படுத்துவது மிக மிக சுலபமாக இருக்கிறத பார்க்கணும் ஒருவேளை காலம் கடந்து விடும்போது நமக்கு அது சிரமத்தை உண்டாக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவாக இருக்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது ஸோ இதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் நுரையீரல் புற்றுநோய் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய நோய்களுடைய வகைப்பாட்டில் முதல் பத்து இடத்தில் இருந்தாலும் கூட இன்டகிரேட்டடாக இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவத்துடைய உதவியை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் ப்ராக்னோசிஸ் சிகிச்சையுடைய பலன் நன்றாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது மீண்டும் நாளை மற்றும் ஒரு நுரையீரல் மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய் ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன் நன்றி வணக்கம்